வேண்டாமா. சொக்கலால் பில் கொடுப்பா. இந்தாப்பா வந்துட்டியா? ரெக்க கட்டிட்டு பறக்காத, கொஞ்சம் நில்லு. அடியாத்தி, இன்னும் கொஞ்ச நாள் போனா பஞ்சவர்ண சரோசரைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள சமையலே செஞ்சு முடிச்சிடும் போல இருக்க. தீப்பெட்டி பத்து காசு, தீ இல பத்து காசு, கற்பூரம் பத்து காசு. கற்பூரமா கேக்குற? அட, ஏனங்க எம்பட்ட நேரமா நிக்கிறது? கட்டி கொடுங்க சாமான. ஆமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. உனக்கு எல்லாமே தெரியுது. உன்னை கழுதைன்னு சொல்லக்கூடாது, நீ கல்யாணி ஆ!
இவனை உன் கால்ல போட்டு மிதி. என்ன மன்னிச்சிடுக்கா, பொம்பளையா இருந்தோம் ரெண்டு ஆளுங்களை துணித்துல அடிச்சு விரட்டினியே, நீ வராம போனா என் மானமே பறிபோயிருக்கும். அப்படியே பேசாம இருந்துடலாமா? ஒருத்த வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணும்போது நீ ஒருத்தையே இருந்து சமாளிச்சிருவேன்னு நினைச்சேன். அப்புறம் கூட இன்னொருத்த வந்ததுனாலதான் நான் துணைக்கு வந்தேன். இங்க பாரு, உதவிக்கு யாரும் இல்லைன்னா கூட பொத்தையில நின்னு உசுர கொடுத்தாவது நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஒவ்வொரு பொண்ணும் இப்படி துணிஞ்சிட்டா ஒரு பையன் நம்ம கிட்ட வாலாட்டுவானா? இவ்வளவு தைரியமா ஆம்பளைங்களை அடிச்சு வெளுத்து கட்டினியே, நீ யாருக்கா? நீ இப்ப சொன்னியே அதுதான். நான் என்ன சொன்னேன்? அதான் அடிச்சு வெளுத்து கட்டுறது. எனக்காக டீ வாங்கிட்டு வந்தியம்மா. அக்கா தங்கச்சியை விட உனக்கு கல்யாணி ரொம்ப ஒத்தாசையா இருக்குல்ல? ஆமா, இந்த டீ குடி. நீங்க இருக்கிற வரைக்கும் சாமி இல்ல, சாத்தான் இல்ல, சாதி இல்ல, சமயம் இல்லைன்னு சொல்லிபுட்டு ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? இல்ல, என்ன மேசாதியில பிறந்துட்டு நெத்தியில ஒண்ணுமே இல்லாம இருக்க என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம்யா? நெத்தி நிறவா இருக்க வேணா? இந்த பாரு, நாம உசுர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயல்கள் நம்மளை கண்டு பயப்படுவான். கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போம். ஆமா, உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க, வேலைக்கு ஒன்றரை குடியா உள்ள தள்ளி விட்டு நல்லா குத்துக்கல்லு மாதிரி கொடுத்து போயிருக்காங்க. கூட ஒரு அற்பனைய போட்டு வைடா, ஏன்னா அவ தான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாப்போ. சாமி கும்பிடணுங்க, மன்னிக்கணும், பராக் பாத்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுங்க. பரவாயில்ல, நீ என் மேல மோதி இருந்தாவே தப்பு இல்ல. இந்த வரு விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு பத்தடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு இருந்தா வரேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாது போல இருக்க. என்ன போது பாக்குறேன், என்ன விஷயம், என்ன ஊக்கு பாத்துறேன்? என்ன நார்னா எதையா போச்சுறது? கிட்டக்கு வந்த உடனே நார்றது.
கால் தெரியாது. உள்ள துண்ட அந்த பயலுக்கு போட்டுட்டேன்னு போறையா? இன்னைக்கு பார்த்து நான் கோமலை கேட்டாலும் வந்திருக்கேன். ஐயோ நேற்று வெக்கமா சொல்லியா? இந்த விஷயத்த வெளிய சொன்ன ஜாகர உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். உள்ளேறப்பா, இந்த உலகமே நல்லா இருக்கணும், எங்கேயும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். முதல்ல உன் பார்வை இந்த ஏழை ஜனங்க மேல விடப்பா, அவங்க கண்ணீரை தொடப்பா. முதலியார்பாய் இங்க வர்றதா? தான் நல்லா இருக்கணும், தன் பொண்டாட்டி குழந்தைகள் நன்னா இருக்கணும் சொல்லி வேண்டிண்டு அவளுக்கு தேவையானது ஒரு பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்துருவாங்க. இந்த லோக்கல் என்ன இருக்கும், அது ஏழைப்பாடிகள் கேமமா இருக்கணும் சொல்லி யாருமே வேண்டிக்கிறது இல்லை. நீங்க வேண்டிக்கிறேன், பகவான் உங்களுக்கு எந்த குறம் வைக்க மாட்டான். தீர்க்காயுதா இருக்கணும். முருகா விக்னேஸ்வர விக்னேஸ்வரர். பச்சையா இருக்கே என்ன கீரை? நான் கொஞ்சம் கிள்ளட்டுமா? கீரைய கீரைய. நீ இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்ட நேரம் சரியில்லை, எப்படி இருக்கு உடம்பு? ரொம்ப தூரம் வெயிலே வந்தல்ல, சூடு ஏறி இருக்கு. ஆமா, கூட யாருமே இல்லையா? ஆயப்ப இல்லாத பொண்ணு அனாதையா இருக்கேன் நினைக்காத, நான் என் அக்காவோட தான் இருக்கேன். உனக்கு அக்கா இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சே. வருத்தப்படாத, இப்ப வந்துரும். வார வரைக்கும் ஏன் நான் சும்மா இருக்கணும்? எடுபடி ஏதாவது செய்யட்டுமா? நீ உருப்படியா? எந்த வேலையும் செய்வேன். உனக்காக வேணும்னா துவைக்கிற, அலசற, பிழியற, காய போடுற, பஞ்ச வரணும்.
இந்த பஞ்சாயத்துக்கு தலைவன். நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா, அவ கழுத்துல இருந்து தாலி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பையன். யார சொன்னீங்க? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். திருடன் தான் அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே இருப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விடுவ தெரியுமில்ல? அது சரிவே. பாவம் ஏழை பாடுங்க, தாலியதான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு, தங்கம் விலையேறி போச்சுன்றீர. ஏழைங்க ஏவை தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த முடியும் வாழ வேணாமா? மூஞ்சி மூஞ்சி தராதரம் தராதரம்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க மூஞ்சி உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். அடடே கல்யாணியா, இப்ப துணி சுமக்கறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லீங்களே சாமி, ஐயா விட்டு தோப்புல அஞ்சாறு பேர் தேங்காய் திருந்தானோ? அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுறதுங்க சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. உன் தோட்டத்தில இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி, அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்துக்காக முதலாளி வாய் வச்சு ஐயா, அந்த வாய்க்கு வேற வேற இல்ல. இருக்க பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போடுத்தோம். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், சார பாராட்டவும் மாட்டேன், நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி
இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிர விடுமே, பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறந்து போச்சுன்னா சரித்திரமே பிறந்து போகும் தம்பி. நேரம் சரியா இருக்கு, எங்கேயும் போறது இல்லைங்க. தம்பி,
இதை பாருங்க. வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவுனா டக்குனு தலையில ஏறி உட்காந்து போனப்ப அவங்களும் மனுஷனுக்குதானப்பா. அதனாலதான்டா ஓட்டுக்குள்ள விட்டுருப்பான், இல்லைன்னா மாட்டு கொண்டாயில கட்டிட மாட்டேன். அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படிச்சிருக்காரு. அதுதான் டக்கு. ஒருத்தனை நெட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கியமா படிச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படிப்புதானே. அப்பா இந்த பார், இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு தானே அப்படி படிச்சிருக்காரு. அதுல புரியா பேசாத. இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருந்தா எப்படுறேன் உருப்பிடுமா? போய் குளிச்சுட்டு பலம் அரைஞ்சா விடுப்போம். என்கிட்டயே பேசுறியா வரவர? அவன் மேல தப்பு இல்ல. பட்டத்துல படிச்சான்ல போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை குழம்பு போய் வந்திருக்கான்.
என்னவோ கனவுல கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவு மட்டுமா கண்டேன், எதேதையோ இல்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தனை இப்போ துடுப்பில்லாத படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. அவன் நல்லிய உடைச்சாங்க. தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன அசனார் பார்த்தாங்கன்னா பேச போயிடும். நீ கவலைப்படாத, உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா, வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா எல்லாரும் குடுக்கறியான்னு கேப்பாங்க, எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? முத்தம்மா என்ன உதவ கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேனே. நான் ஞாபகம் கொடுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க, அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா, டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்கா, துணி தூக்கி போடு. போட்டுட்டங்க, போட்டியா? இடுப்புல கை வை, அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா உடம்பு படம் எடுக்கிறேன். என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும், அத நினைச்சுதான் முடியாது. உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு, சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணம் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. உப்புகிதான் பார்த்தப்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா போற போக பார்த்தா அப்பா அப்பன் சொத்துல பங்கு கேப்ப போல இருக்கானே. மாடையா ஏண்டா, ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேக்குற லட்சணமா இது? ஆமா உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐட்டமாளுக்கு அனுப்பணும். வேலைக்கு வரப்ப திருட்டுறையில வந்தேன்னு சொல்றது இப்ப புதுசா அத்தமாவை முளைச்சிருக்கல உனக்கு? எங்க ஐத்த மட்டும் மாத்திரம்தானா மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க செனா பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அரிஜன் காலனி இல்ல? அரிஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பதா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமா உன்ன வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா பயில்வான் தானே, இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன்.
தகராறு பண்ணார். வெச்சம் பார் ஒரு நாளே என்னடா வேப்பம்பு ரசம் பாடி ரசமா? ஆமா, அஞ்சாறு கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு கப்பு கப்புன்னு ஆச்சாரிய அவ்வளவுதான் அவரே. இத பாருங்க இப்படி போட்டாரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூர் ராசம் வைக்கலாம் நினைக்கிறேன். எச்சக்கையா இருக்கு, நீயே பணத்தை வேணா எடுத்துக்கல, பரவாயில்ல எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்து வேப்பம்பூர் ரசம்னு பேசின ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்பூர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதிய கேக்குற, இது ரசம் சோறு தானே? ஆமா, எனக்கு சோறே வேணாண்டா. பேசிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் உன்னை கைவிட்டுவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு. என்ன பரிபூர்ணமா நம்ம எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். இது சத்தியம். காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்த கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே. தோட்டத்திலே பூமணக்க போற உள்ள ஆமணக்கு தோட்டத்திலே பூமணக்க போற உள்ள ஒத்தயிர போறையடி ஓங்கூட நான் வரவ ஓங்கூட நான் வரவ ஹாய் 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 ஹாய்
அணைச்சிக்க சேர்த்து தோட்டத்திலே பூ மணக்க போற புள்ள கேது சாத்திரமுந்தானே அடிக்குது காத்து அணைச்சுக்க சேர்த்து அமணக்கு தோட்டத்திலே பூ மணக்க போற உள்ள ஒத்தையில போற அடி உங்கூட நவரவாங்கூட நவரவா எடுத்துக்கோங்க
வந்துட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க, அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல, நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இதுவா, பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன்? கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிபிட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டு மனசு படபடுத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா? அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாம நினைக்கிறதுக்கு. ஏதோ பெரிய சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் என் உசுரே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உங்ககிட்ட தானே? என் புருஷன் உனக்கு என்னையா கெடுதல செஞ்சாரு? என்னையா செஞ்சாரு? ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்யல. பின்ன ஏ யார் அப்படி போட்டு அடிச்சீங்க? பண்டையார் பணம் கொடுத்தாரு, அடிச்சேன். பணம் கொடுத்தா யார வேணாலும் அடிச்சிடறதா? ஆமா, பண்டையார் பணம் கொடுத்தாரு, உன் புருஷன் அடிச்சேன். இப்ப நீ பணம் கொடுத்த பண்டையார் அடிக்கிற. உனக்கு ஈ இறக்கமே கிடையாதா? இன்னொரு மொந்த போட்டேன், இப்ப ஒன்னையும் தட்டிடுவேன். பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ விளங்குவையா? சொன்ன அந்த மரமாய்தான் கேட்கணும். அவளோட பணம் எங்கடா மிதக்குது? நம்ம சத்திரத்துக்கு கேணியில அத அப்பாரு நடக்குது. செத்து போச்சா? செத்து போனது எப்படி எழுந்து நடக்கும்? கண்ணு கொஞ்சம் சாலைச்சா முதலாளிய
அதுக்கு காலம் இருக்குதான்னு பார்த்து சொல்ல. நீயே குனிஞ்சு பாரு, நல்லா பாரு. என் சாமி வந்துட்டீங்களா? போன வேலை நல்ல தினமா முடிஞ்சுதா? அதற்கட்டும், உன் தலையில என்ன காலம்? எங்காச்சும் விழுந்துட்டியா? உங்க புண்ணியம் தான், நான் உசுறு பொழைச்சது. அந்த அளவுக்கு என்னாச்சு? நான் கிணத்துல தண்ணி எரிச்சிட்டு இருந்தனா யாரோ பின்னால குடி வந்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கல்லுல விழுந்ததுல காயம் பட்டு போச்சு. என்ன தேதியை கேட்டதும் செல மாதிரி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, மனசு தாங்கலையா? நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், அவங்களே ஆண்டவன் தண்டிப்பாரு. ஆண்டவன் ரொம்ப லேட்டா தான் தண்டிப்பாரு. அதுக்குள்ள அந்த கொலகார பாதையை எத்தனை பேரை குடும்பப்படுத்துவானுங்களோ. உடனடியா அவங்களை கண்டுபிடிச்சு பழிக்கு பழி வாங்கி வைத்திரணும். இங்க பாருங்க, ஆத்திர அவசரத்துல ஏதும் பண்ணிடாதீங்க. வேணும்னா பெரிய கிட்ட சொல்லுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களை மீறி இந்த ஊர்ல ஏதும் நடக்காது இல்ல? ஆமா ஆமா பஞ்சவர்ணம், எதுக்கு நீ ஜாக்கிரதாரு? ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். ஆத்திரத்தோட போறாங்களே, ஏன் தான் இந்த பாவி இத சொல்லி தொலைச்சனும்? ஒரு பொண்ண ஒருத்தன் காதலிச்சு கைவிட்டுட்டா அதை விட அயோக்கியத்தனை வேற எதுவுமே இல்லை. உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாக நீங்க சொன்னதை நம்பி தானே நான் செத்து பொழைச்சேன்.
உங்க வாக்கு ஒரு தடவை நம்பினது எனக்கு போதும். உன் சந்தோஷத்துக்காக நான் சொன்ன ஒரு பொய்ய வச்சு என்ன தப்பா எடுத்துருக்கேன். நல்லது எனக்கு பொய் சொல்லலாங்க, ஆனா ஒரு பொண்ணு வாக்கி நாங்க வாக்கு பொய் சொல்லக்கூடாது. தண்ணியில மூழ்கி போனதை நீங்க காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப நான் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. வாழ்க்கை பாதையில என்னோட சேர்ந்து வர போறேன் நினைச்சேன். நானும் நேத்து வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிருந்தேன். பாதி வழி போட போறவுதான் வந்த பல சரியில்லைன்னு தெரிஞ்சு திரும்பி போறேன். என்ன போக விடுங்க. விஷயத்தை விட்டு போடாத பஞ்சவரணம், நான் சொல்றேன் கேளு. ஆடு நினைதேன்னு போனா எழுதிச்சான். நீங்க நல்லா இருங்க. விட்டு பிடிக்கிறது, போட விட்டு காலை தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன விடுங்க. வா கல்யாணி, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிருவோம். மனுஷனுக்கு தான் நன்றி இல்லை, நீயும் அப்படி ஆயிட்ட பரவாயில்ல. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அனாதியா இருக்காங்க, நானும் அப்படி இருந்துட்டு போறேன். பஞ்சவர்ணம் கொஞ்சம் நில்லு. பஞ்சவர்ணம் நான் சொல்றதை கேளு. பஞ்சவர்ணம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன். இல்ல, நான் உயிரோடு இருக்கணும்னா என்ன தடுக்காதீங்க. உங்க கால விழுந்து கேக்குறேன், என்ன போக விடுங்க. நான் சொல்றது கேளு. இனிமே நீங்க என்ன தடுத்தீங்கன்னா நீங்களே என்ன கொன்ன மாதிரி ஆயிடும். இனி போலாம். வாய்க்கு போதம் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, தர்மம் தலகாக்கும். தர்மம் தலகாக்குமா? ஏண்டா, அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவரம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான், கடைசியில எப்படிலே செத்தான். பஸ் ஏச்சி கூட்டாரு, தர்மம் தலகாட்டுச்சா. பின்ன பரமசிவன் மேல பஸ் ஏறி கை போச்சு, கால் போச்சு, உடம்பே பஞ்சரா போச்சு, தலை மட்டும் இன்னும் ஆச்சு. என்ன ஆச்சு? அடிக்கடி போடாம பிளாட்பார ஓரமா அழகா குஞ்சு நடிக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, தர்ம தலகாட்டுச்சா இல்லையா? என்ன சொல்றாரு? அப்படிங்களா? கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம், பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை.
நம்ம பஞ்சாயத்து அப்படி வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷங்க. அரசாங்கத்தோட நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்க கொடுத்த சிரமத்துக்கு மன்னிக்கணும். இந்த மூட்டையெல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையது. அரசாங்கத்துக்கு விரோதமா இப்படி அரிசி மூட்டைகளை பதுக்கி வைக்கிறது சட்ட விரோதம். பிரகேசன், கடைக்கு சீல்வை. அடிக்கிற அடியில்தான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். இத பாருங்க, ஒரு துணி என்ன நீங்க ஒரே முட்டை விழுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாம்ங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்து தான் ஆகணும். விடு, வேணாம். சொன்ன கேளுங்க. வேணாம், சொன்ன கேளுங்க. ஐயோ, உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. நான் முன்னால சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, சொம்பு பத்திரம் என்ன என்ன நிக்க வச்சிருக்க? சொம்பு பத்திரம் நீங்க நானா எடுத்துக்குவேன்? கண்ட பய கை வச்சிருவானு. ஒன்னதையா பாக்க வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நேரா சரவத்துறையில போய் பாரு, கண்குள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஜயா, இந்த கண்ணால எத்தனை எத்தனை காட்சியை பாத்திருப்பேன், எப்படி எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பேன். அதை விடவா அதிசயமா இருக்க போது. இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வேணும்னா 500 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். யாரு நீ? வந்து என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? அப்படி என்னதான் அதிசயம் போய் பாக்குறனே. பேஷ், நான்
அந்த படுபாவி மனுஷனழுக்க இங்கே வந்து துவைக்கிறோம், இங்கே வந்து துவைக்கிறோம். எனக்கு சோறு ஊட்டுறதா இருந்தா நான் எப்பவும் கையில புண்ணு ஓடப்பேன். போதும் கௌரி, என் கூட ஆத்தங்கரையில வெயில நின்னு உங்க உடம்பெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. உடல் கொதிச்சிருந்தாலும் என் உள்ளம் குளிர்ந்திருக்கிறது எனக்கு தான் தெரியும். மாளிகை மாதிரி மச்சு வீடு, பஞ்சனையில தூக்கம், அப்படி இருந்து நீங்க இந்த ஏழை குடிசையில அழுக்கு மூட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிறது சிரமமா இல்ல? சேத்துல மலர்ற செந்தாமரை பாக்குறப்போ அந்த மலரை தான் ரசிக்கும். சுத்தி இருக்கிற சேத்த பார்க்க கூட. அப்போ நான் செந்தாமரையா? ஆமா, நீ செந்தாமரையா, நான் இந்த செந்தாமரையில தேன் குடிக்க வந்த வண்டம். இதெல்லாம் இப்ப கூடாது. இப்போ எப்போ? என்னால முடியாது. நாம எல்லை மீறது தப்பில்லையா? எல்லையா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தது தப்பு, காதலிச்சது தப்பு, இப்படி தனியா இருக்கிறது அதை விட தப்பு. ஆக்கப்படுத்த மனசு கொஞ்சம் ஆறப்படுத்த என்னவா? எனக்கு ஆறுனு பிடிக்காது,
சூடாதான் பிடிக்கும். நான் உங்க சொத்து முறப்படி நீங்க என்ன சொந்தமாக்க வேண்டாமா? ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் உங்க அப்பா மேலதான். எங்க அப்பாவே நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏயா இது போதுமா? இல்ல இன்னும் என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எங்க பாப்பீங்க? வரக்கூடாத இடத்துக்கு நீயே வந்துட்டிய தம்பி. அப்புறம் நான் வராம இருக்கலாமா? என் ஆசை ஆஸ்திக்கெல்லாம் நீ ஒருத்தம் தான் நினைச்சிருந்தனே, அதுக்கு ஒரு தண்டனை வேணாமா? நீ வேணா அப்ப வேணாம் உதறி தள்ளிட்டு வந்துடலாம். பெத்த புள்ள வேணாம்னு உதறி தள்ள எனக்கு இன்னும் பிரச்சனை வரலையாடாப்பா. ஏண்டா தம்பி கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்க? ஆத்தங்கிற உத்தியோகம் தந்த பரிசா பாத்தியா? இவன் கூட வாழ்ந்த ஒரே நாள்ல நீ எவ்வளவு வேதனை பட்டுட்ட பாத்தியா? அப்பா நான் அவ கூட வாழலைன்னா மகாய்க்க முழுது வேதனை பண்ணுப்பா. தம்பி இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற பெஞ்சு தான்டா. அப்பா இத உன் காலா நினைச்சு பிடிச்சு கேட்கலாம். என் அப்பா அவளை விட்டுட்டு என் கூட வந்துடுறா தம்பி. அப்பா பெரிய பெரிய வார்த்தையை பேசிய மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பஞ்சவரம் இல்லைனா இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிற முடிவான வந்தேங்க. அடிப்பாள் அடிப்பாள் உன் குடும்பத்துக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மக்கள் என்ன என்கிட்ட சொல்லியிருக்கப்படா? உன் ஜாதி தேவர் மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அப்பா அவன் சஃபம் படுத்தாதீங்க. எதுக்கு ஒரு அளவு இருக்கு? ஆமாண்டா தம்பி எதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு. அதே மாதிரி எதுக்கு ஒரு யோகியம் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏன்னா இனத்தோட சேர்ந்து வாழ்ந்தாடா குடும்பம். இப்ப நீங்க நடத்துறீங்களே இதுக்கு பேர் விபத்தா. அப்பா உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடுங்க. இதான் உன் முடிவா? ஆமா இந்த முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. அப்படின்னா நானும் என் வாழ்க்கைய பத்தி ஒரு முடிவோட தான் அப்பா வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன போயிடுங்க போயிடுங்கன்னு விரட்டுறேன். ஆசையா இருந்த வளர்த்தனே அதுக்கு தண்டனையாது. போயிடுறப்பா போயிடுறேன். ஆனா இனிமே இந்த உலகத்துல திரும்பி வர முடியாத இடத்துக்கே போயிடுறேன்டா தம்பி. அப்பா நீங்க இப்படி செய்ய நினைக்கல. நான் நினைக்கல இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு தோணுடா தம்பி. ஐயோ நான் எதிர்பார்க்கலப்பா, நான் எதிர்பார்க்கல. அப்பா அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கு, உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போக. உசிரோடு இருந்தா ஊர் உலகத்துக்கு நன்மை செய்யணும். நாட்டுக்கு விசேஷமா இருந்தா
மக்களை காப்பாத்துறது நம்ம லட்சியம். அதனாலதான இந்த கூலுல இதாச்சு. காட்சி காட்சியே காப்பேன்னு கையில இது சும்மா மோதி லைட்டு வச்சோம். ஐயோ வம்ப போச்சு. ஏலே யாரும் லாந்த லைட்டு தூக்கிட்டு வராங்களே. சந்தேகமே இல்ல. போலீஸ் தான் கம்பேடும். முதலாளி, என்ன முதலாளி பேர்ந்த மாதிரி வர்றீங்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பேய் நடமாடுறதுனால தான் நான் மானத்தோட நடக்கவே முடியல. முதலாளி, உங்களுக்கு மானம் பெருசு, உங்களையே நம்பி இருக்கிற எங்களுக்கு பணம் பெருசு. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க? இந்த பஞ்சவர்ணத்துக்கு ஒல வைக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒல வைக்கிறதான நம்ம கை வந்த கலை. என்ன செய்யணும் முதலாளி சொல்லுங்க, தீர்த்து கட்டிடுறேன். தீர்த்து கட்டிடுறது ஒண்ணும் பெருசில்லடா. பஞ்சவர்ணம் உயிரோட தான் இருக்கணும், ஆனா அவன் மானத்தோட மட்டும் இருக்க கூடாது. இந்த ஊருக்குள்ள அவ தலை நிமிந்து நடக்க கூடாது. கவலையை விடுங்க முதலாளி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். நீங்க நிம்மதியாக கேட்டு விட்டுடுங்க. ஏய், அந்த பஞ்சவர்ணத்தை. எப்படி இருக்க பாடுறான்? ஆச்சாரா, கழுதி வச்சு நம்மள பஞ்சவரணம் ஏமாத்திட்டா? வாங்கடா. எங்க அப்பா அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அப்படியா சமாச்சாரம்? ஆமாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பிளான் பண்றேன். ஐயா, என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நான் கண்டிப்பா செய்யறேனுங்க. கல்யாணி, வெரசா போய் சம்பந்தையாவ கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுவாவி, உனக்கேண்டா இந்த வயசுலயே இந்த கீதி? நீயா? நான் படிக்கிறது, நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம்? 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற, நீ காரணம் எல்லாம் வரமாட்டிய? எங்க கூட்டிட்டு போற? பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நிறுத்தி விட்டே. அப்படி செய்தீங்க, அவ நல்லா வெளுப்பானே? வெளுப்பா, ஆனா உருப்படிய கெடுப்பா. அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்சேன். என்னங்க உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன்.
கல்யாணி நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னயா செஞ்சேன்? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன். போடாம எடுக்க முடியுமா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தாள்னா கல்யாணி, இது என் புரத வேட்டி, இது என்ன சக்கரத்தி புடவை? ஓஹோ, கம்மா கரையில காதல் பண்றாங்களோ? லாலா கடந்துட்டு பாவி மனுஷா, கட்ன பொண்டாட்டி மழை போல வைக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே. நீ உருப்படுவியா? நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? எங்கடி நழுவர சக்காலத்தி, இந்த மாதிரி பழப்ப பழக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மறுவாதையா பேசு. உன் புருஷன நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன் என் பிதால சுத்துறான்? யோ, உன்னால தரையா கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன இப்படி பேசுது? யார பார்த்து நாயின்னு சொன்ன? தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஜோக்கிறத அடிய திருட்டி செருக்கி உன்னை மட்டும் அடிச்சு இந்த கல்யாணி மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரில் இழுத்துட்டு வரல. என் பேர் முனியம்மா இல்லடி. அதையும் பாப்பண்டி, அடுத்தவ கிட்ட சுகம் தேர்ற அளவுக்கு உடம்பு வத்த ஊறி போச்சு. இல்ல, வீட்டுக்கு வாயா, உன்னை வத்த வைக்கிறேன். போல காரியம் நடக்க மாட்டேங்குது, காசும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணா முதலாளி, என்னடா முதலாளி, என்னங்க புள்ள விஷயமா தான் வந்தேன். டேய், இங்க வாடா. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அத மட்டும் நீ முடிச்சிட்ட அப்புறம் பாரு. சொல்லுங்க முதலாளி. இங்க வாலே சபார், சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம கச்சிதமா காரியத்தை முடிச்சுனு என்ன சொல்றேன்? முடிச்சு போட்டே நினைச்சுக்கங்க. அட, இப்படியே அட முடிச்சு போச்சு, முடிச்சு போச்சு நினைச்சுதான்டா வாழ்க்கையில பாதி வயசு போயிடுச்சு. தர அலையாத பேயா, காசை கண்டா நீ முடிச்சிட்டு வந்த என்ன பாரு. போல போ. என்ன வாங்கலே? டேய், அது ரொம்ப பொல்லாத கழுதை, அதுகிட்ட ஏதாவது வேலை காட்டணும். நம்ம இடுப்பு கிடுப்பெல்லாம் உடைச்சு போடுண்டா. ஆமாண்டா, எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நாலஞ்சு பேரை கைய கால ஒடிச்சிருக்கு. அந்த கழுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நான் இப்படி போறேன்.
செத்துத உங்க கண்ணாலே பாத்துட்டீங்க. கொடுங்க முதலாளி பணத்தை. அப்பனா எப்படியோ ஒழிஞ்சது பீடப்பான. புரியாம பேசாத ஐயா, அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலை உடுங்கா, நம்ம சின்ன வீரர் அவர் கையில் கொஞ்சம் நீயும் அதை சரி பண்ணிடுவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்ட இஷ்டம் என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல் இல்லாதவளா பாப்போம், மரமா இருக்கும். பொண்ணு என்ன இது இல்ல பொண்ணு, நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படித்த நவநாகரிகமான பொண்ணு. கைத்துக்கு கீழா ஒரு மச்சை கீழா, அது அடிக்க மச்சா என்னவே ஏக அமுக்கலமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு, பையனுக்கு பொண்ணு பாக்குறீடு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சுது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏதே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன மாதிரி இப்படி சொல்லிட்டியே? பொண்ணே அதுதான். பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்றீங்க மறுபடியும்? அதுதான் பொண்ணு. என்னையா அது? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடர் ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி உரத்துல சாயம். தலையில முடியே கிடையாது. சௌரி வச்சிருக்காரு, சௌரி ராஜம் வித்துக்கிட்டு போன சௌரி. ஆமா, உடம்ப சுத்தி சேலைய மூடி வச்சிருக்கிறாளே இவளுக்கு ஒரு வேலை. இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதவே. இல்லவே, இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறதைய மனவே உன் அபிப்பிராயங்க ஒண்ணு தேவையில்லை. இப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன், வாசினே இதான். உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? மனுஷா சொல்றாங்களா பாருங்க. இந்தாவே என்னவே சொல்லுது அது போன என்ன ஒண்ணு, அது போன என்ன இன்னும் ஒண்ணு. போட்டு ஸ்டுடியோ காப்பி காப்பி எடுக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இரு இரு, அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு வேண்டாம், இந்த நோட்டை வச்சுக்கீங்க. என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாரு, இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த, ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ண உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாலா 10 ரூபாய் உரிமைக்கு அச்சுமாறா. நானே வெண்டு போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் வச்சு அளவத்துடைய இருக்கிறவல்லவே. சரவா பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல அந்த ஆளு மனசு மாறதுனாடி மந்திரத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை முடிய.
ஜீவாத்மாதே ஜீவித சரதாம் சதம் சதமானம் பவதி சதா அயுத்ருஷா ஜிதேந்திரிய ஆயுட்சேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. முகத்தை மறைச்சுக்கிட்ட எப்படி நான் பார்க்க கூடாதா? விடுங்க, ஒவ்வொரு மண்ணு போட்டு வெள்ளாரை வச்சா வெடிச்சிட்டு போகுது. பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு மஜ்ஜில இருந்த வித்தியாசம் நீங்க போச்சு இல்லையா? நீ இன்னும் அழகா இருக்கணும். அதனால என் பொண்டாட்டியோட அட்டிக வயிற மூக்குச்சி வயிற கம்மலு நாலு வடம் கைனு கை நிறைய வலையில் பட்டம் கொலிச்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவளுடைய பட்டு புடவைய கட்டிட்டு வந்து நின்னா இருப்ப. நான் சொல்றேன் தர்த்தானா? இருந்தாலும் இந்த வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை தானே. என் உசுர கொடுத்தாவது உங்க அந்தஸ்தி இந்த வீட்டோட கௌரவத்தையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். அப்படின்னா இந்த குடும்பத்தின் நன்மை கோசரம் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது சத்தானா? சரி, சொல்லல. உன் புருஷங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்போ இந்த குடும்பத்தோட மான மரியாதையில உனக்கு அக்கறை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்படின்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ நடப்பேன்னு இந்த முருகர் மேல சத்தியம் பண்ணி எனக்கு கொடு. முருகன் மேல ஆணையா நான் நடந்துக்கிறேன் மாமா. சத்தியமா? சத்தியமா. நீ மரியாதை வீட்டுல வாழ்ந்துருவியா மாறி மரியாதையா சொல்றேன். உன் வழிய நீதான் தெரிஞ்சோம். இனிமே இந்த வீட்டுல இருந்தாடி உன்ன ஐயா எதுவும் உடல கூடாது. சத்தியம் நீ பிறக்க என்ன
கண்ணா மிருதுவான மாச்ச அடிப்பட்ட தாங்க முடியாதுப்பா. வாங்கப்பா வாங்கப்பா. மாணிக்கம், வருஷம் வருஷம் இப்படி கெடு சொன்னா நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சு நாக்கழிக்கதா? ஏவே, உண்மையிலே என் நிலத்தை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காதே உனக்கு? யார பார்த்து என்னவே சொன்னேன்? பின்ன என்னவா? நானும் பாக்குறேன், கையில பணம் இல்லாதப்பெல்லாம் வந்து இந்த பத்திரத்தை காட்டி என்ன மிரட்டியவே. பேச்ச பார்த்தாத, பணத்துக்கு வழி சொல்லு. கைப்புறத தந்துடுறவே. இந்த கெழு தவறிச்சு ரோட்ல நீ நிப்ப, நிலத்துல நானிப்பேன். ஜாக்கிரத. கையெழுத்து கொஞ்ச நேரத்துல வெளியில வரும், கைய நீட்டிக்கிட்டே இரு. இனிமே உலகத்தார் கண்ணுக்கு தான் நீ அம்மாவனும் புருஷனும் கொண்டாட்டிக்கணும். உங்களுக்குள்ள எந்த விதமான உணவு இருக்கக்கூடாது. மருமக விரத இருக்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இல்லங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அவரு மனசு மாறி நமக்கு கல்யாணம் ஆயிட்டா இப்படி ஒரு விரதம் இருக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. சாம்பார், உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா? சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. விருந்து சாப்பிட வந்திருக்காரு, இப்படி அரை வயிறு அனுப்பிச்சிட்டுங்களேன். அரை வயிறு அனுப்பிச்சிட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்புறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான் தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா ஏறு. முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன், முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூச்சின மாதிரி படுபாவி பையன். ஆனுமா எனக்கு வேண்டாங்க ராஜா. தீர்ந்த நீங்க சாப்பிடுங்க. கொண்டுள்ள தண்ணி வேணுமா? தரேன். பா 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 பா.
என்னமா என்ன கொண்டு வந்திருக்க? அவள் பைசா வச்சேன்கா, உங்களுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ, ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு அம்மா. ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூறு பாடுத்துருவான். ஜாக்கிரத. திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துறாரிய, நாளைக்கு வேலை இருக்குது இல்ல? சீக்கிரம் போயிட்டு வாங்க, போங்க போங்க போங்க. நீ எங்கயோ இங்க வந்த, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்லை, இந்தப்பா இங்கதான் இருக்க. ஏயா, இந்த படத்தை சும்மா காமிச்சு என் மனச படபடக்க வைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கே ஐயா. பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும், என்ன? நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாட்டியா? ஆமா. என்ன, உன் மாம வந்து அரக்கிருக்க நாச்சுத எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான்? சொன்னான். தபாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல அரிக்கையும் சொரிஞ்சுக்க போனேன். உனக்கு அரிஞ்சா சொல்லுவேன், நான் சொல்லிடுறேன். நீயா உறங்கு கடிச்ச மாதிரி பண்ணிடுவியா? விடு, நான் சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்க. விரதத்துக்கு விரோதமா நடக்க கூடாதுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? எனக்கு புதுசா இருக்கு, புரியாதா உனக்கு? தம்பி உனக்கு புரியாதுடா, வயசு கோளாறு. எனக்கு புரியாதா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கா? முடியாது, இவ பேச்சு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதனடா தம்பி, அப்பா உங்க பேச்சல கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. இத பத்தி யார் என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ இருந்தா சரிப்பட்டுவேன். இவரையும் கூட்டிட்டு ஊட்டியில ஒரு மாசம் இருந்துட்டு வரேன். ஜிப்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். தாயா போற நோக்க பார்த்தா ரயில பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் போல இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன செய்யணும்? முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். என் பையன் பட்டணத்துல படிச்சன, கண்ணு மண்ணு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இந்த ஊர்ல பரம்பரை பரம்பரையா இருக்கிற கழுத இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? பெரிய வீடை பார்த்த உடனே உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருக்காங்க. உங்க புள்ளையே நான் ஏமாத்திட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க, என்ன துரோகம் செய்ய வைக்காதீங்க. தொடையில தொடையில உதய்யா
புள்ளையா பிறந்த ஒரு பையன் சுண்டி வரலைய மேல பட்டதில்ல. இந்த கழுதை இந்த உதையா உதைக்கும். வெளிய சொல்லவே வெக்க கேடா இருக்குது முதலாளி. இந்த ஊர்ல இந்த கழுதை தொலைதான்னா நான் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா நீங்க சும்மா இருக்க முதலாளி, இந்த தொலைவா அந்த கழுதை ஒழிச்சு கட்டிடுறேன். முதலாளி கொஞ்சம் படையா பறக்காதடா. முதல்ல இந்த கல்யாணியோட பொறுத்த எனக்கு காட்டு, அப்புறம் தான் படத்தை உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா செய்துறேன். வாங்கலாம் அம்மா. பாட்டு கழுத பின்பக்கம் போவாதீங்க, உதைக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. Thank you.
அது நல்லா தெரியும். வீட்டில் இருந்தா எங்க அப்பா உன்னை சிறுக சிறுக கொண்டுடுவார். வா, உன் வீட்டுக்கே போறா. எதுவுமே பேசாத, வெட்டி படி கேட்டுட்டு உடனே போறேன். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால நிம்மதியா ஆறு வருஷத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஞ்சாயம் போய் போய் அப்பா அந்த வீட்டில் விரதம் விரதம்னு சொல்லி ஏமாத்தினேன். இப்ப என்ன சொல்ல போற? முதலாளி, நீங்க சொன்னபடி கழுதைய கொண்டாச்சு, பணத்தை எடுங்க. யாருகிட்டல காதுக்கு தெரிய கழுதைய காங்கலியே பொய் சொல்லி பணம் வாங்கலான்னு பாக்குறியா? முதலாளி,
நாங்க பணத்துக்காக கொலை கூட செய்யறோம், ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் நிச்சயமா செய்ய மாட்டோம். பலன் கிடைக்கலன்னாலும் நாங்க பாடுபட்டது கூலி கொடுங்க முதலாளி. எங்களுக்கு வயிறுக்கு முதலாளி. உனக்கு வயிறு தாண்டா இருக்கு, மூளை இருக்கு. நான் சொன்ன முட்டாள் இதெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்கடா மூதிய வீடு. பணம் கொடுக்கறேன் பணம் கொடுக்கறேன்னு ஏமாத்திட்டு வர்ற உங்ககிட்ட பணம் வாங்கல, என் பேரு காலி இல்லை. அயோக்கிய பசங்களா, வழி பறிச்சு பணம் முடுங்கலாம் பாக்குறீங்க, பட்டவா ரசங்களா, அதான்டா என்கிட்ட நடக்காது. Thank you.
வந்தது.